தளபதி அவரோட கட்சி உறுப்பினர் சேர்க்கையை இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இதுக்காக ஒரு வீடியோ மூலமா மக்கள் மத்தியில தளபதி பேசியிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் முறையா தளபதி தன்னோட ஃபேஸ காட்டி மக்கள் மத்தியில பேசியிருக்காரு. அந்த வீடியோல ரொம்ப வளவளன்னு பேசாம அரசியல்வாதி மாதிரியும் பேசாம எப்பவும் போல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிட்டு போயிட்டாரு. ஓகே, தளபதியோட கட்சியில ரொம்பவே ஈஸியா எல்லாருமே உறுப்பினரா சேரலாம் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. குறிப்பா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல QR கோடை ஸ்கேன் பண்ணி ரொம்பவே ஈஸியா நம்ம தளபதியோட கட்சியில ஜாயின் பண்ணிக்கலாம். 2 கோடி உறுப்பினர்களை கட்சியில சேர்க்கணும் அப்படிங்கறது தளபதியோட ஒரு இலக்கா இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ தளபதி வீடியோ ரிலீஸ் பண்ண 1 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் ஒரே சமயத்துல உறுப்பினரா சேர்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. சோ இதனால வாட்ஸ்அப் டெலகிராம் அப்படின்னு எல்லாமே ஸ்டன் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்படி ஒரு உறுப்பினர் சேர்க்கைய வாழ்க்கையில எந்த கட்சியுமே கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்காது. ஐ திங்க் ஒரே வாரத்துல ஏன் 2 நாள்ல 2 கோடி உறுப்பினர்கள் கட்சியில சேர்ந்தா கூட ஆச்சரியம் இல்ல. அப்படி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா அரசியல் கட்சிகளுக்கு அடி வயித்துல புளிய கரைக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம். ஏன்னா ஆளும் கட்சியான திமுகல 1 கோடி உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி எதிர்கட்சியான அதிமுகல 1 கோடி உறுப்பினர்கள் கூட இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படிப்பட்ட நிலைமையில அசால்ட்டா 2 கோடி உறுப்பினர்களை கட்சியில சேர்க்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அரசியல் கட்சிகளுக்கு மரண பயத்தை உண்டாக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தளபதியோட ரசிகர்கள் இன்னும் தளபதியோட கட்சியில ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனே இப்பவே போயிட்டு ஜாயின் பண்ணுங்க. தளபதி யாரு அப்படிங்கறத எல்லாருக்குமே காட்ட வேண்டிய நேரம் இது. ஓபனா சொல்லணும் அப்படின்னா திருப்பி அடிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பா, தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.